அனைத்து நலவுகளுக்கும் வணக்கம் ஸோ வெல்கம் பேக் டு ஸ்டூடெண்ட் சீரிஸ் இந்த ஸ்டூடெண்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹவு டு ரைட் அ பர்ஃபெக்ட் இமெயில் எஸ் ஒரு இமெயிலை ரைட் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்ன நம்ம எப்படி அதை ரைட் பண்ணுறது கரெக்டாக எப்படி நம்ம அனுப்புகிறது ஒரு ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒரு பர்ஃபெக்டான மெயில் எப்படி கம்போஸ் பண்ணுறதுன்றது போல் எல்லா விஷயத்தையுமே இந்தியில் சொல்ல போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் ஒரு கரெக்டான இமெயில் அட்ரஸ் அதாவது ப்ரொஃபஷனலான இமெயில் அட்ரஸை கிரியேட் பண்ணுங்கள் இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணுங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் செல்வன் அட் ஜிமெயில் டாட் காம் தமிழ் செல்வன் அட் யாஹு இல்லை தமிழ் செல்வன் ஜீரோ ஜீரோ ஒன் அட் யாஹூ இதெல்லாம் ஓகே தாண்டா தமிழன் அட் ஜிமெயில் டாட் காம் இல்லாட்டி என் ஊர் என்ன தெரியுமா அட் ஜிமெயில் டாட் காம் அட வந்தேன்னா பார்த்துக்கோ அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு வந்து போடாதீங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு அம்சம்மெயிலே அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு பிரச்சனை கிடையாது நான் வந்து கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் தானே பிரதர்ஸ் தானே சொல்லி விட்டுருவேன் பட் ஒரு பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ப்ரொஃபஷனாக இருக்கணும்னா அந்த மெயில் அட்ரஸ் ஃபஸ்ட் அந்த மெயில் ஐடி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் உங்கள் பேர் என்னவோ அந்த பேரை போடுங்க முன்னாடியோ பின்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நீங்கள் ஒரு டெவலப்பராக இல்லை வந்து எட்டிராக இல்லை அப்படி இருந்தால் போங்க உங்கள் டேட் ஆஃப் பெர்த்தோ இல்லை இன்டரெக்ட்லி வேறு ஏதாச்சும் டேட் ஆஃப் பர்த்தை போடுறத விட வேறு ஏதாச்சும் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு ப்ரொஃபஷனலான மெயில் ஐ இஸ் அ மஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் இரண்டாவதாக டூ சிசி பிசிசி இப்படின்ற விஷயங்கள்லாம் மெயிலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது அடிப்படை ஓகேங்களா மேலே உங்கள் அட்ரஸ் ஓகே நீங்கள் யாருக்கு அனுப்பணுன்றது தான் டூ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் டெக்கு அனுப்புகிறீங்கன்னா தமிழ் அட் தமிழ் டெக் அஃபிஷியல் டாட் காம் அப்படின்றத போடுவீங்க அப்புறம் எதுக்கு இந்த சிசி அண்ட் பிசிசின்னு பார்த்தீங்கன்னா சிசின்றது கார்பன் காப்பி இப்போ டூவில் அனுப்புகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டூவில் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்ல வரீங்க நீங்கள் உங்களுக்கு தான் இப்போ அமுச்சிருக்கேன் பாருங்கள் சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இரண்டாவது விஷயம் அவங்க கிட்டேருந்து நீங்கள் ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு ரிப்ளை வந்து எதிர்பார்க்குறீங்க அதனால தான் டூவில் போடுறீங்க சிசியில் யாரை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் அ கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் எனக்கு அனுப்புகிற மெயிலையே இன்னொருத்தருக்கும் இந்த மாதிரி அமுச்சிருக்கேன் நீங்களும் ஒரு எட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு பார்க்குறதுக்காக மட்டும்தான் ஆனால் கிட்ட இருந்து நீங்கள் ரிப்ளையை வந்து எதிர்பார்க்க கிடையாது அதனால தான் ஜஸ்ட்டு பார்த்தா போதும் இந்த மாதிரி நான் அமுச்சிருக்கேன் நீங்களும் ஒரு அப்படி அப்படி வந்து பாருங்கள் அப்படின்றத மட்டும் சொல்கிறோம் இது கார்பன் காப்பி அவங்க ரிப்ளை பண்ணாலும் கவலை கிடையாது பட் ஜென்ரலி ரிப்ளை வந்து சிசியில் கிட்ட இருந்து அதிகமாக வராது எதிர்பார்க்க மாட்டாங்க அதனால தான் சிசியில் போடுறது ஓகேங்களா டூவில் இருக்கக்கூடியவங்க தான் கம்பல்சரி வந்து என்ன ஏதுன்னு ரெஸ்பாண்ட் பண்ணணும் சொல்லி யோசிப்பாங்க அப்ப பி சி சி என்னடான்னு பாத்தீங்கன்னா பிளைண்ட் கார்பன் காபி அதாவது இப்போ சிசியில் இருக்கிறவங்களும் சரி டூவில் இருக்கிறவங்களும் சரி ஒருத்தர் ஒருத்தர் யார் அந்த அட்ரஸில் இருக்காங்க யார் டூவில் இருக்காங்க யார் சிசியில் இருக்காங்கன்னு பார்க்க முடியும் பட் பிசிசியில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் அதில் ஏதாச்சும் அட்ரஸ் போட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த மெயில் போகும் பட் மற்றவங்க யார் யார் இருக்காங்க அந்த டூவில் இருக்கவங்களும் சரி சிசியில் இருக்கிறவங்களும் சரி இந்த பிசிசியில் யாருக்காச்சும் போச்சா அப்படின்றத பார்க்க முடியாது ஸோ தெரியாமையே ஒரு காப்பி மற்றவங்களுக்கு போகணும் அப்படின்னா பிசிசியில் போட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது யாருக்கு போகணுன்னா ஒரு ரெஃபரன்ஸ் மெயில் நீங்கள் உங்களுக்கே போட்டுக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறீங்க அவங்களுக்கு மற்றவங்களுடைய அட்ரஸ் தெரியக்கூடாதுன்னா அப்போ இந்த பிசிசி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கும் இது ரொம்பவே முக்கியமான விஷயம் எனக்கு அமிச்ச மெயிலில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா மொத்த கவிதையும் அதாவது மொத்த கதையுமே அந்த சப்ஜெக்ட்லேயே போட்டு அனுப்பிச்சிட்டாங்க என் பேர் இது நான் இங்கே இருக்கிறாங்க எல்லாமே அந்த சப்ஜெக்ட்லேயே இருக்குது சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு எட்டு வார்த்தையிலேருந்து பத்து வார்த்தை தான் அதிகப்படியாகவே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்ளைங் ஃபார் வீடியோ எடிட்டர் போஸ்ட் இல்லை அப்ளைங் ஃபார் கிராஃபிக் டிசைனர் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்னதாக மட்டும் தமிழ் டெக்கில் அப்ளை பண்ணுறோம் சில வந்து நான் அப்ளைங் ஃபார் ஆப் டெவலப்பர் சாரி இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஜென்ரலாக என்ன எதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம் என்ன விஷயத்துக்காக அப்ளை பண்ணுறோமோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சப்ஜெக்டில் போட்டிங்கன்னா மட்டும்தான் படிக்கிறவங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன பட் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன் இப்போ நாங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரியிலாம் எழுதுனா என்ன பண்ணுவீங்க காலையில் இத்தனை மணிக்கு எழுந்தேன் இங்கே போனேன் காலேஜுக்கு போனேன் திரும்ப வந்தேன் இந்த மாதிரி இன்டர்வியூ வந்தது இந்த மாதிரி அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஒரு கதையே எழுதுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கதையெல்லாம் மெயில் எழுதக்கூடாது மெயிலில் எப்படி எழுதணும்னா ஒரு ஸ்ட்ரக்சராக எழுதணும் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறீங்க ஸோ இந்த மெயில் நான் எதுக்காக அப்ளை பண்ணுறேன் என்ன விஷயத்துக்காக இந்த மெயிலை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த மாதிரி ஜாப் இங்கே பார்த்தேன் இந்த ஜாபுக்காக நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் சொல்லிவிட்டு அந்த ஜாபுக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அந்த ஜாபில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்த மாதிரி போட்டுவிட்டு இன்னும் ரிசீம் இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயத்த மேலேயே சொல்லிட்டீங்க இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் டைட்டில் படிக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த டைட்டில் என்ன போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கீழே அப்படியே எஸ்பிளேஷன் இருக்கும் அந்த மாதிரி முக்கியமான விஷயம் என்னவோ அதை அப்படியே மேலே போடுங்க இந்த மாதிரி ஜாபுக்காக நான் அப்ளை பண்ணுறேன் என் பேர் இது நான் இங்கே படிக்கிறேன் போட்டாச்சு கீழே இந்த மாதிரி விஷயங்கள் இது இது இதுக்காக நான் பண்றேன் இந்த இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது அந்த மெயிலில் படிக்கும் போதே ஓகே இவங்க இதுக்காக தான் பண்றாங்க இந்த விஷயத்துக்காக அப்படின்றது க்ளியராக இருக்கும் போது படிக்கிறவங்களுக்குமே இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்லி இவங்க என்ன சொல்ல வராங்கன்றது ஈஸியாக வந்து புரியும் ஸோ அப்போ அவங்க கன்வீன்ஸ் பண்ணி ஓகே ஸோ இவங்க இதுக்கு தான் பண்ணியிருக்காங்க சரி ரிப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை அவங்களுக்கு கொண்டு வரும் இதுக்கப்புறம் தாங்க முக்கியமான விஷயமே பெருசாக ஒரு காலி இடம் கிடைச்சாச்சு இங்கே என்னடா டைப் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா ஃபஸ்ட்டு கிரேட்டிங்ஸ் அதாவது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களை இண்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் ஹாய்

தமிழ் செல்வன் ஹலோ தமிழ் ப்ரோ இல்லை நீங்கள் வேறு யாருக்காச்சும் அனுப்புறீங்கன்னா அவங்க இல்லாட்டி வந்து ஹலோ சார் ஒரு மேடம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமும் ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் இருக்குது அதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இதுக்காக அதாவது எந்த ஒரு விஷயத்துக்காக அங்கே அப்ளை பண்ணுறீங்கன்றதை தெளிவாக சொல்லும் ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இந்த மாதிரி உங்களுடைய ஜாப் வேகன்சி இருக்குன்ற போஸ்ட்டை நான் வந்து பார்த்தேன் அந்த போஸ்ட்டுக்காக நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத மேலே சொல்லிவிட்டு கீழே நான் இந்த மாதிரி இருக்கேன் நான் இதை படிச்சிருக்கேன் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது நான் என்னென்னலாம் வந்து இது பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு உங்கள் ரெசியூம் அப்ளை பண்ணும்போது ஒரு கரெக்டான ஒரு ரெசியூமை வந்து அட்டாச் பண்ணும்போது ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும் முக்கியமான விஷயம் என்னன்ற சப்ஜெக்ட் எப்படி நம்ம கரெக்டாக தெளிவாக அப்ளை ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோன்னு போட்டோமோ அதே மாதிரி அதுக்கு கீழேயும் சப்ஜெக்ட்டுக்கு கீழே என்ன சொல்லிவிட்டு நம்ம டியர் மேடம் சார் என்ன போட்டோமோ அதை போட்டுவிட்டு அதுக்கு கீழே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்கில்ஸ் இது இருக்குது நான் இந்த மாதிரி இருக்கேன் உங்கள் கம்பெனியில் நான் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் இதெல்லாம் வந்து என்னால் பண்ண முடியும் நான் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் ஸோ என்ன உங்களுடைய விஷயமோ அதை தெளிவாக நீங்கள் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது கால் டு ஆக்ஷன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னுடைய ரெஸ்யூமை பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் உங்களுடைய பொசிஷனுக்கு நான் ஒரு கரெக்டான ஆளாக இருப்பேன் ஸோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஓகே சொல்லிட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்றத சொல்லிட்டாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு இன்டைரக்ட்லி அவங்க வந்து ஒரு இதை சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு ஃபீல் இருக்கும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒருவேளை நீங்க போடுற மெயில் ஒரு ஜாபுக்காக போற மெயிலாக இருந்தால் அந்த ரெசியூமை நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டு அந்த நான் அட்டாச் பண்ணிருக்கேன்னு சொல்லி கீழே வந்து மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா இப்போ அந்த ரெசியூமையும் நீங்கள் கரெக்டான ஒரு ரெஸ்யூமா வந்து போடணும் நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த ஜாபுக்கான ரெஸ்யூமா அது கரெக்டாக இருக்கா ஒரு வீடியோ எடிட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க அந்த வீடியோ எடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கனுடைய ரெஸ்யூமில் இல்லை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கீங்க என்னென்ன ஒர்க் தெரியும்னு போட்டிருக்கீங்கன்றதெல்லாம் ஒரு தடவைக்கு நாலு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப ரீ எடிட் பண்ணுறதா தான் ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூமை எப்படி ரீஎடிட் பண்ணி கரெக்டாக பண்ணணுன்றதையும் தனியாக கற்றுக்கோங்க சப்போஸ் அதுவும் தெரியலன்னா கீழே கமெஸ்ட்ரேஷ்டில் சொல்லுங்கள் நான் வரக்கூடிய வாரங்களில் ஒரு ரெஸ்யூமை எப்படி கரெக்டாக வந்து அதுக்கு நிறைய விதமான வழிகள் இருக்குது பட் இருந்தாலுமே ஒரு ஜென்ரலாக என்ன பேசிக் ஸ்டெப்ஸ் அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பட் ஆன்லைன்லேயும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட் என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ ஏற்ப உங்கள் ரெசியூம் இருக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணுமோ அது மட்டும் தான் சொல்லணும் கசகசன்னு சொல்லாமல் அதை கரெக்டாக அட்டாச் பண்ணி அனுப்புனீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூமா போய் சேரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் ஈமெயில் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்து தமிழ் டெக்கு அப்ளை பண்ணியிருந்தால் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன் நீங்களே வந்து பார்க்கலாம் அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இப்போயும் தமிழ் டெக்கில் நாங்கள் ஹையரிங் பண்ணிகிட்டு தான் இருக்கும் சப்போஸ் யாருக்காச்சும் கிராஃபிக் டிசைனிங் நல்லா தெரியும் வீடியோ எடிட்டிங் நல்லா தெரியும் இல்லை வீடியோகிராஃபி யாருக்காச்சும் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சிம்பிளாக சூப்பராக வந்து அனுப்புங்கள் நீங்கள் டெஸ்டிங் பண்ணுறது எங்கிட்டையும் வந்து பண்ணலாம் நானே ஓகே பரவாயில்ல டெஸ்டிங்காகவே இருந்துக்கிறேன் உங்களுக்கு சொல்லித்தரேன் பிரச்சனை கிடையாது அப்ளை பண்ணுங்கள் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா இல்லை உங்க நண்பர்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த வீடியோ அவங்க கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் ஒரு மெயில் எப்படி கம்போஸ் பண்ணுறதுன்றதையும் தெரிஞ்சுப்பாங்க அது த சேம் டைம் இப்போ நான் சொன்ன ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க ஒரு பேசிக்கான மெயில் ஸ்ட்ரக்சர் என்ன எப்படி வந்து நம்ம வந்து கம்போஸ் பண்ணுறது எந்தெந்த மாதிரி விஷயங்களாம் வந்து நம்ம வந்து உன்னிப்பாக கவனிச்சு வந்து அப்ளை பண்ணணுன்ற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டேன் அண்டு சொல்லிட்டேன் ஓகேங்களா சார் இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதற்கு மேலையும் எனக்கு ப்ரோ இந்த மாதிரி மெயில் அனுப்புறது இன்னும் கொஞ்சம் தயக்கமா இருக்கு என்ன டைப் பண்ணுறதுலாம் தெரியல என்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மெயில் கரெக்டாக டைப் பண்ணணும்ன்ற அவசியமே வந்து கிடையாது நமக்கு தெரிஞ்சதை வச்சு டைப் பண்ணுவோம் அதுக்கு மேலையும் டவுட் இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு கூகுளில் ஒரு மெயிலுடைய சாம்பிள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது எப்படிலாம் வந்து போட்டின்னா எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் வருது அதை படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் தாராளமாக வந்து டைப் பண்ணிக்கலாம் அது ரொம்பவே சிம்பிள் தான் ஸோ அந்த இடத்துல கஷ்டப்பட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டூடண்ட் சீரிஸில் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தாங்க நம்மளை சுற்றி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நிறையா இருக்கு நம்மளை சுற்றி நம்ம கற்றுக்க முடியாத விஷயங்களே இல்லைன்ற அளவுக்கு எக்கச்சக்கமான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க இன்பேக்ட் இந்த வீடியோ மாதிரி கற்றுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் ப்பமா இவ்ளோதான் விஷயம் நமக்கு தேவைப்படும் போது கற்றுக்கலான்ற மாதிரிலாம் விடாதீங்க நமக்கு எப்படி ஆச்சு நம்ம கற்றுக்கிற விஷயம் நமக்கு கை கொடுத்தே தீரும் அதற்கு நானே வந்து சாட்சி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேசிக் விஷயங்கள்ல இருந்து நிறைய புது புது ஸ்கில்ஸை கற்றுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டே இருங்க ஆல் தி பெஸ்ட் ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை நல்ல விழுந்தங்கள்